அரசியல்ல எவ்வளவு வேகமா காய் நகர்த்துறமோ அவ்வளவு வேகமா நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்கு தற்போதைக்கு தினகரன் ஒரு சாட்சியா உருவாகி இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா 35 நாள் தீகார் ஜெயில இருந்துட்டு வந்த உடனே அந்த அன்னைக்கு ஈவினிங்கே பெங்களூர் போய் ஜெயில இருக்கிற அவங்களோட சித்தியை பார்த்துட்டு வந்தார். என்ன முக்கியமான காரணமா இருக்கும்னா, நம்ம இல்லாத நேரத்துல பல விஷயங்கள் நடந்திருக்கு. தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு, இதுக்கு மேல இதுல நீச்சல் அடிச்சு வெளில வர்றது மட்டும் தான் நம்மளோட ஒரே குறிக்கோளா இருக்கணும்னு சொல்லி அங்க வந்து சில பல டிஸ்கஷன்கள் நடந்ததா வந்து சொல்றாங்க. இப்ப அது முடிச்சு வெளியில வரும்போதுதான் அதிமுகல 3 டீம்கள் இருக்கிற விஷயமே வந்து கொஞ்சம் தெளிவா தெரிய ஆரம்பிச்சது. ஒன்னு முன்னாடியே பகச்சுக்கிட்ட ஓபிஎஸ் டீம், ரெண்டாவது நடுவுல உருவாகி இருக்கிற இபிஎஸ் டீம், மூணாவது தினகரன் ஒதுக்கி இருந்து ரெண்டு டீமையும் சேர்த்துறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ தினகரன் தனியாக வந்ததுனால அவர் பக்கம் சாஞ்சிருக்கிற எம்எல்ஏக்கள் டீம். ஸோ இப்போ 3 டீமாக பிரிஞ்சிருக்கிற நேரத்தில் ஒரே நாளில் ஓபிஎஸோட அதிகமான எம்எல்ஏக்கள் ஆதரவு தினகரனுக்கு வந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பதவியில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு கலக்கத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, தினகரன் அவர்கள் சசிகலா அவர்கள் ரெண்டு பேருமே கட்சியில் இல்லைன்னா ஜெயலலிதா அவர்களோட ஆட்சி நடக்கும், நம்ம வந்து உறுதியாக இருப்போம், அதிமுகவோட இரட்டை இலச்சுன்னா மறுபடியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்லாம் வந்து ஒரு கனவு இருந்துச்சு, ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ரெண்டு பக்கத்திலிருந்தும் தேவையில்லாத பேச்சுக்கள் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஸ்டேட்மெண்டா வந்துட்டே இருந்ததன் காரணமா அந்த ரெண்டு டீமும் இணையிறது கனவாவே இருந்துச்சுங்க. இந்த நேரத்துல தினகரனை வந்து ஒதுங்கி இருக்க சொல்லியிருந்தாங்க. ஆனா 60 நாட்களுக்குள்ள நீங்க இந்த கட்சியை திருப்பியும் பழையபடி கொண்டு வரலன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி தினகரன் சொல்லியிருந்தாரு. இப்போ அவர் பக்கமும் அதிருப்தி எம்எல்ஏக்கள் உள்ள வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. யார் யாருன்னா, தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள், இவங்க ரெண்டு பேருமே வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து அமைச்சர் பதவி கேட்டிருக்காங்க. ஆனா அவர் வந்து இல்லைன்னு சொன்னதன் காரணமா இப்போதைக்கு தினகரன் பக்கம் சாஞ்சிருக்காங்கன்னு சொல்லி தெரிய வருதுங்க. இந்த 2 நாள்ல மட்டும் தினகரனை அவரோட அடையார் வீட்டில் வந்து சந்திச்ச எம்எல்ஏக்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெற்றிவேல், தங்க தமிழ்ச்செல்வன், சுப்பிரமணியன், ஜக்கையன், கதிர்காமு, பார்த்திபன், தங்கதுரை, பாலு, ஜெயந்தி, இன்பதுரை, ஏழுமலை, ராஜன் செல்லப்பா, முத்தையா, செந்தில் பாலாஜி, தோப்பு வெங்கடாச்சலம், பழனியப்பன், மோகன், மாரியப்பன், கென்னடி, இந்த 18 பேரும் சந்திச்சிருக்காங்க. அவங்களோட ஆதரவை தினகரனுக்கு ஓப்பனா தெரிவிச்சிருக்காங்க. இது போக இன்னும் எம்எல்ஏக்கள் வர இருக்காங்க. கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏக்கள் வந்து தினகரன் பக்கம் சாயறதுக்கு தயாரா இருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுதுங்க. எது எப்படியா இருந்தாலும் இப்ப இருக்கிற ஆட்சி இன்னும் ஒரு 2 மாசம்தான் இருக்கும்னு சொல்லி ஆறுடம் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு விதத்துல உண்மையாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது. உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம். இன்றைக்கு 50 ஆண்டு காலம் 2 திராவிட கட்சிகளும் ஆண்டு கொண்டிருக்கும் போது 90 விழுக்காடுக்கு மேற்பட்ட அமைச்சர்கள் அத்தனை பேரும் தமிழர்கள் தானே, பச்சை தமிழர்கள் தானே. இந்த பச்சை தமிழர்கள் தானே கொள்ளையடித்திருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் கொள்ளையடித்திருக்கிறார்களா இல்லையா?